Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Q-SAI வேர்ல்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பிரியங்கா. இந்த டூ டேஸாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக போட்டிருக்க மாட்டேன். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு திருப்பி கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு த்ரீ டேஸாக ஹாஸ்பிட்டல் போகிறேன். நேற்றுமே நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்னோடய கிச்சன் நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்போவுமே இந்த மாதிரி மர்சி பண்ணி இருக்காது. ஏன்னா குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே எது எடுத்து போட்டாலும் நம்ம உடனுக்குடனே க்ளீன் பண்ணி வைப்போம். பட் இந்த நான் ரெண்டு நாளாக நான் அங்கே போனதுனால எங்கள் அத்தை தான் வந்து பசங்களை பார்த்துக்கிட்டாங்க. அத்தை கிட்டெல்லாம் இவங்க சொன்னபடியே கேட்க மாட்டாங்கங்க. அவங்கள ஒரு வழி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அதையும் இதையும் எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்களாம்மா. இப்போ பாருங்கள் கிச்சனை எந்த அளவுக்கு குப்பை மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. இத்தனைக்கும் அது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தான் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சென்னை போயிருக்காருங்க. ஸோ அவர் வர்றதுக்கு சண்டே ஆகிடும். அவங்களும் இல்லைங்கனால டோட்டலாகவே ரெண்டு பேரும் ஃப்ரீ ஆகிட்டு இப்படி எடுத்து போட்டிருந்தாங்க. அதனால் எந்திரிச்சு வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த திங்ஸ் எல்லாம் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க மர்சியாக வச்சுருந்த திங்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சு அதுக்கு நெட்டு வச்சு விட்டுட்டு கழுகுற இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கழுகுறக்கு போட்டு மேலே இருந்த டஸ்ட் எல்லாம் ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டு இப்போ தான் ஒரு ஒருத்தராக எந்திரிச்சு வந்தாங்க. இன்றைக்கி எந்திரிச்சது கூட பார்த்துட்டிங்கன்னா லேட்டாக தாங்க எந்திரிச்சோம். ஏன்னே தெரில ஒரு மாதிரி டேவே வந்துட்டு ரொம்ப இதாக இருந்துச்சு. லேட்டாக அதாவது ஆஃபீஸ் இதுலேருந்து வரக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து வரக்கும் ரொம்ப லேட் ஆயிடுதுங்களா. அதனால் வந்துட்டு ஒர்க் பண்ணுறக்கு ரொம்ப டயர்டாயிடுறேன். நைட்டு வந்துட்டு குட்டீஸோட டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் தான் கழுகி வச்சேன். கழுகி வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வைக்கலைங்க. கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டு போய் படுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் இப்போ நான் க்ளீன் பண்ணுறப்ப தான் எல்லாத்தையும் எடுத்து அது பிளேஸில் வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வேலை செய்யறக்கே தோணவே தோணாது. நாளெல்லாம் அப்படி தான் எனக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாராவதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வேலையே ஓடாதுங்க, அவங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரி தான் வேலையே ஓடலை. அதுக்கப்புறம் சரி இப்படியே இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த எடுத்து போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டுருக்கேன். மாமா இல்லைங்கிறனால நைட்டுக்கு எங்கள் மூணு பேத்துக்கும் இட்லி தாங்க ஊற்றியிருந்தேன். இட்லி ஊற்றி மூணு பேரும் சாப்பிட்டு படுத்துட்டோம். நான் எப்போவுமே வர்றப்போ அத்தை வந்து டிஃபன் கொடுத்துருவாங்க. நேற்று கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் அதனால் நானே வந்து இட்லி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா இட்லி துணியை வந்து தண்ணிக்குள்ளே போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க. அது ஒரு மாதிரி முறுக்கு மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தண்ணியை கொஞ்சம் கொதிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த இட்லி துணியை போட்டுட்டோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் இட்லி ஊற்றி வச்சா இதாகும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரும். அதையுமே கசக்கிட்டேன் பாருங்கள். ஒரு துளி இட்லி அதில் ஒட்டலை. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டு அந்த திங்ஸுமே கழுவி வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் தான் நான் வந்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மாமா இல்லைங்கிறதுனால குழம்பு ரசம்லாம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா குட்டீஸும் நானுங்கிறப்போ தீரவே தீராது. அப்புறம் அவங்கக்கிட்டேயுமே கேட்டப்போ சரி நீ தயிர் சாதம் செஞ்சு கொடுமா, ஃபஸ்ட்டு வெஜிடபிள் பிரியாணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, இன்றைக்கி ஃப்ரைடேமா நாங்கள் கிரவுண்டில் விளாடுவோம் அதனால தயிர் சாதம் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, தயிர் சாதத்துக்கு நான் எப்போவுமே உருளைக்கிழங்கு தாங்க ரொம்ப லைக் பண்ணுவேன் தயிர் சாதத்து கூட வச்சு விட்றக்கு. பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அது பிடிக்காது, அவரக்காய் பொரியல் தான் ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம்னா அவரக்காய் பொரியல் தான் சாப்பிடுவாங்க. இது வந்து உருளைக்கிழங்கு பார்த்துட்டிங்கன்னா ரச சாதம் வைக்கிற அன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு கொடு அப்படிங்குவாங்க. சரி அவங்க டேஸ்ட்டுக்கு தான் செய்ய முடியும், ஏன்னா லஞ்ச் அவங்க தான் சாப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சுட்டு அந்த சைடு வந்து அவரக்காவை கட் பண்ணி அவரக்காய் பொரியல் வச்சு விட்டாங்க. வச்சு விட்டுட்டு ஹாட் வாட்டர் நான் குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் வச்சு விட்டுருந்தேன். இந்த ஒரு டூ த்ரீ டேஸாக ரெஸ்ட் இல்லாமல் நம்ம போயிட்டே இருக்கனால பாடி பயங்கர ஹீட் ஆகி எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள் மாதிரி பல்ஜ் பல்ஜாக வந்துருச்சுங்க. அது ரொம்பவுமே எனக்கு ஒரு மாதிரி பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கனால அந்த பிம்பிள்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா அது ரொம்பவுமே பெயின் ஆகும். அதனால நான் வந்து நிறைய இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னோடய பாடிக்கு ஹைட்ரேஷனுக்காக. அப்படியே தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதுவும் அப்பா உடம்பு சரியில்லைங்கிறப்போ எனக்கு வந்து அந்த ஃபீலை வந்து சொல்லவே முடியல. பட் ஃபஸ்ட்டே டாக்டர் சொல்லியிருந்தாங்க இப்படி தான் இருக்கும், நீங்கள் வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அப்பா வந்து அங்கே இருக்கப்போ அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் வந்து எப்போ போல் நான் அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒரு மாதிரி ப்ரெஷராக இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் நான் இந்த மாதிரி தான், எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அந்த ஒர்க்கை வந்து நான் செய்வேன். ஸோ கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா அப்புறம்தான் பாலே வந்துச்சு, டீ வச்சுட்டு இருந்தாங்க. குட்டீஸ்க்கு வேறு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டாக வச்சுட்ருக்காங்க. அவங்களையுமே ரெண்டு பேர்த்தையும் படிக்க வச்சுட்டே இருக்கேன். அவங்களும் படிக்கிறதுக்கு இன்றைக்கி அதாவது நமக்கு என்றைக்காவது நமக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, வேலை செய்ய பிடிக்காது இருந்தாலும் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் செய்கிற அன்றைக்கி தான் கரண்ட்டு போகும், கேஸ் தீந்து போகும், இந்த மாதிரி
மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரே நாளில் வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமைக்க சமைக்க பாதியில் வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு. இவங்களுக்கு ஜூஸ் வேறு நான் அடிக்கலை, மார்னிங் குடிக்கிறதுக்கு கொடுக்கறக்கு ஜூஸ் வேறு அடிக்கலை, எனக்கு அந்த டென்ஷன் வேறு அதிகமாகிடுச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, சில டைம்ஸ் இப்படி தான் இருக்கும். நமக்கு வந்து ஒரு மாதிரி டல்னஸ் வந்து நிறைய நம்மளை ஓவர்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி டேடிக்கு வந்து ஆப்ரேஷன் வேறு சொல்லியிருந்தாங்களா, எனக்கு அந்த டென்ஷன் வேறு மைண்ட் செட்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சுங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு டீ வச்சு கொடுத்தேன். டீ குடிச்சிட்டு ரெண்டு பேரும் குடிச்சிட்டு போயிட்டு குளிச்சு ரெடியாகிறம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டெஸ்ட்டுக்குமே கொஞ்சம் போர்ஷன்ஸ் தாங்க இருந்துச்சு, அதனால சீக்கிரம் சீக்கிரம் படிக்க வச்சுட்டேன். பாப்பா மட்டும்தான் வந்து இன்றைக்கி இன்கம்ப்ளீட்டாக போகிறா, தம்பி ஃபுல்லாக படிச்சிட்டான். அவளுக்கு வந்து டீட்டெயில் ஆன்சருங்கிறனால ரெண்டு தாங்க படித்தா, ஒரு டீட்டெயில் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து கேரமல் பாப்கார்ன் வைங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி ரெண்டு பேர்த்துக்கும் கேரமல் பாப்கார்ன் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம் வந்து செஞ்சேங்க. தயிர் சாதம் எப்போவுமே நம்ம பரட்டி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கப்பவே இந்த பருப்பா மத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த மத்தில் வந்து ரைஸை நல்லா ஒடிச்சு விட்ருங்க. அதாவது நல்லா கூல் மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்துட்டு டைரெக்டாக தயிர் ஊற்றாமல் பால் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்ருங்க. அது நல்லா லிக்விட் மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து தயிர் சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே பால் ஆடையுமே நான் வந்து சேர்த்திப்பாங்க, அது வந்து மத்தியானம் சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ பால் நிறைய ஊற்றிட்டு தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். நான் வந்து இன்றைக்கி ஆரோக்கியம் பேக்கெட் தயிர் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் வந்து கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி தாளித்து அதையுமே இந்த தயிர் சாதத்தில் போட்டு நல்லா பரட்டி கொடுத்துக்கோங்க. உப்பு மட்டும் தூக்கலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்மளோட காயுமே வெந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அதுலேயுமே நான் வந்து தேங்காய் பூ போட்டுட்டு அவரைக்காய் பொரியல் தயிர் சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டியாச்சு. கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணு பார்த்துட்டிங்கன்னா, காலையில் டிஃபன் வேணும் இல்லைங்களா குட்டீஸ்க்கு, அதுக்காக டிஃபனுக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, நேற்று வர்றப்பவே நான் வந்து சந்தகம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஏன்னா நான் வந்து இன்னும் மாவே ஆட்டவே இல்லை, மாவாட்டியிருந்தேன்னா மாவு இருந்திருக்கும், மாவாட்டலங்கிறனால சந்தகம் வாங்கிட்டு வந்து சரி லெமன் சந்தகம் தாளித்து கொடுத்துக்கலாம். லெமன் சந்தகம்னா ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சரி லெமன் சந்தகம் தாளிச்சுக்கலாம்னு சொல்லி லெமன் சந்தகைக்கு வந்து கட் பண்ணி வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் எடுத்து போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தையுமே கையோடு வந்து கழுகிட்டேன். ஏன்னா நானுமே இவங்க கூடயே ரெடி ஆகி போயிடலாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்பாவுக்கு வந்து 10:30 வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க, அதனால் நானும் ரெடி ஆகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாத்திரம்லாம் கூட கை கைக்கு அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் அம்மா ஃபோன் பண்ணி என்னன்னாங்கன்னா, இல்லைப்பா அப்பாவுக்கு வந்து 2:00 தான் ஆப்ரேஷன், ஆமாம் நீ வந்து பரபரப்பு இல்லாமல் மெதுவாக வா அப்படின்னாங்க. சரி ஓகே, எனிஹவ் நம்ம வந்து போய் தான் ஆகணும், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக போனோம்னா அவர் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவசர அவசரமாக தாங்க இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். லெமன் சேவை தாளித்த உடனேவே ரெண்டு பேருமே போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. தாளிச்சு வச்சுட்டு காலையில் குடிக்கிறதுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் ஜூஸ் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இப்போ நான் பண்ணிட்டு இருக்க டைம் அப்போ பார்த்துட்டிங்கன்னா 7:00 ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு 40 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க ரெடி ஆகி போகணும். அவசர அவசரமாக ஆப்பிள் கட் பண்ணி ஜூஸ் போட்டேங்க. ஜூஸ் போட்டு ரெண்டு பேத்துக்கும் சேவை வந்து ஆற வச்சுருந்தேன். அந்த மீதி இருந்த தயிர் சாதத்தை ஒரு சின்ன கப்பில் போட்டு வச்சுருந்தேங்க. அதையுமே எடுத்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஏன்னா மத்தியானம் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க போகிறேங்க. அதனால் அது பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இங்கே வந்து பார்த்தா ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால ரொம்ப லிபர்ட்டியாக இருப்பாங்கங்க, ஏன்னா 3 பீரியட்ஸ் வந்து பிடி பீரியடாக இருக்கும், அதனால் ஜாலியாக ரெண்டு பேர் பேசி கிளம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பெட்டு வந்து அப்படியே கசகசன்னு இருந்துச்சுங்க. மாமா இருந்திருந்தாங்கன்னா குட்டீஸ் எழுந்திரிச்சு வந்தோடனே பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருவாங்க. இன்னைக்கு மாமா இல்லைங்கிறனால அப்படி அப்படியே இருந்துச்சு, அதை எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நானும் இவங்க கூட கிளம்பி போகலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால் அப்போ வந்து கிளம்ப முடியல, இடையில நல்ல தண்ணி வேற வந்துருச்சு. ஸோ நல்ல தண்ணியும் பிடிச்சி வைக்கணும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, வீடு மட்டும் எடுத்து வச்சு கூட்டிட்டேன். அப்புறம் அப்பா நானே கொண்டு போய் விட்டுக்கிறேன், நீ ஹரிபெரி ஆகாத மெதுவாக ஒர்க்கை பாரு அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட வச்சுட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. இன்றைக்கி பாப்பா ஜிண்டு கூட போடல, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 7:40 கிட்டே ஆகிடுச்சு, அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஜிண்டு கூட போடல, கிளிப்பு போட்டு அனுப்பியாச்சு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேங்க. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வீடெல்லாம் ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக கூட்டி விட்டுட்டேன். அப்பாவுக்கு இன்றைக்கி என்ன ஆப்ரேஷன் பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டுருந்தே நான் அப்டேட்ஸ் அப்பாவோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அப்பாவுக்கு கொஞ்சம் லிவரில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனாலையும் என்னவோ அவருக்கு வந்து நம்ம தொப்பல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட வந்து பெயின் ஆகிட்டே இருந்துச்சு. தொப்பல் வந்து கொஞ்சம் பல்ஜான மாதிரியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவரால் பெயினே தாங்கிக்க முடியல, பேர் பண்ணுற அளவுக்கு இருந்த பெயின் இருந்த வரைக்கும் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம்
தாங்க முடியல அந்தளவுக்கு பெயின் வந்தோடனே. அப்புறம் டாக்டர் வந்து பார்த்தவங்க அது ஏதோ குடல் வந்து வெளியே வந்துடும், ஸோ நீங்கள் உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், உடனே அட்மிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி உடனே அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ண செகண்ட் டேவே வந்து ஆப்ரேஷன் மாதிரி ஆயிடுச்சுங்க. நானும் வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் எடுத்த வீடியோ. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லபடியாக இருக்காருங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை. ஆப்ரேஷன் முடிஞ்சு கண் முழிச்சு எங்கள் கிட்டே பேசினதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சுங்க, பயங்கர டிராஃபிக்கு. அப்புறம் அத்தை வந்து இன்றைக்கி நைட்டுக்கான டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்கங்க. இன்றைக்கி என்னோடய டே இப்படி தான் போச்சு, நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேஸ் வந்து நான் எப்படி ஹாஸ்பிட்டல் போகிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.